ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் சக்தி அம்மா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் காண இருக்கும் பதிவு திருப்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி பாடல் விளக்கத்துடன். திருப்பாவை பாசுரம் 21. ஏற்ற களங்கள் எதிர் பொங்கி மீதெளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வல்லர் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடி பணியுமா போலே போற்றியாம் வந்தும் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். பாடல் விளக்கம். பெரும் பசுக்களை கூட்டம் கூட்டமாக பெற்றிருப்பவன் நந்தகோபாலன். அப்பசுக்களின் வளமையை இங்கு மிக அழகாக காட்டியுள்ளார் ஆண்டாள் நாச்சியார். பால் கறக்கும்போது பாலை பெறுவதற்காக வைக்கப்பட்ட பாத்திரங்கள் விரைவாக நிறைந்து வழிகின்றன. எனவே பாலை பெறுகின்ற பாத்திரங்களை நிறைப்பதில் சளைக்காது உள்ள பசுக்களை வள்ளல்கள் என்கிறார் ஆண்டாள் நாச்சியார். வளமையான பசுக்களை வைத்திருக்கும் ஆற்றல் படைத்த நந்தகோபரின் மகனே கண்ணா, உன்னை ஆயர் மகன் என எண்ணிக்கொள்ளாதே. நீ அனைத்து உயிர்களையும் அரவணைக்க வந்தவன் என்பதை அறிந்து கொள் என நினைவுபடுத்துகிறார். உலகினில் பிறந்தாலும் ஒளி குறையாது மென்மேலும் பிரகாசமாக சுடர்விடும் தீபமே கண்ணனே, நீ துயில் எழுவாய். மாற்றார் என்றால் எதிரிகள். எதிரிகள் அவர்களுடைய வலிமை அனைத்தையும் இழந்து போக்கிடமின்றி எம்பிரானின் திருவடிகளில் வந்து வீழ்ந்து கிடப்பது போல் பல்லாண்டு பாடியபடி அடியார்கள் கண்ணன் அடியில் வீழ்ந்து கிடப்பது போல் நாங்களும் உன் புகழை நாமத்தை போற்றி உன் அடி வந்தோம். எனவே கண்ணா, நீ எழுந்து வந்து பார் என்று குறிப்பிடுகிறார் ஆண்டாள் நாச்சியார். திருப்பள்ளி எழுச்சி. திருப்பள்ளி எழுச்சி திருப்பெருந்துறையில் அருளி செய்யப்பட்டது. திருப்பெருந்துறையில் அந்தன வடியுடன் திருவடி பதித்து கோயில் கொண்டு மறந்தருளிய சிவபெருமானை மீண்டும் காட்சி தந்து எழுந்தருளுமாறு மாணிக்க வாசகர் வேண்டியது. பாடல் 1. போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர்கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்று இதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை சிவபெருமானே ஏற்று உயர்கொடி உடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பாடல் விளக்கம். என் வாழ்விற்கே மூலப்பொருளே வணக்கம். சேற்றில் நின்று தாமரைகள் இதழ் விரிக்கும் குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறை சிவபெருமானே உயர்த்திய எருகு கொடி உடையவனே என்னை அடிமையாக உடையவனே எம்பெருமானே வணக்கம். பொழுது விடிந்தது. உன் அழகிய திருவடிகள் இரண்டுக்கும் ஒத்த மலர் கொண்டு தூவினோம். எங்களுக்கு அருள் பொறியும் பொருட்டு உன் திருமுகத்தில் மலரும் அழகிய புன்னகையை எங்கள் உள்ளத்தில் நிறுத்தி உன்னுடைய திருவடியை வணங்குகின்றோம். பள்ளியிலிருந்து எழுந்து அருள்வாயாக. இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள ஓம் சக்தி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஓம் சக்தி.